அவன் வேற மூஞ்ச காட்டாத முதுக காட்டாதன்னு சொல்லுவானே. எம்டிஎன்ஸ் ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நான் லட்டு கொடுத்துருங்க. ஹாய் ஹலோ, வணக்கம். நான் உங்கள் முனிஸ். வெல்கம் பேக் டு முனிஸ்வெல். அண்ட் ஹலோ இந்தியன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி. இதை வந்து நம்ம தீபாவளி ட்ரெஸ் நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க டிங் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது போதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்லேயே வந்து லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பையன் தான். ஸோ நம்ம ஒரு புது ட்ரெஸ் போடுற அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு இந்த தீபாவளி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. பட் நம்மளால் இப்போ அது முடியாது. நெக்ஸ்ட் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஆசைலாம் நிறையாவே இருக்குது, நிறையா பேர் செய்யணும். பட் அந்த அளவுக்கு நம்மளோட காசு தான் இல்லை. ஸோ இந்த தீபாவளிக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு தீபாவளி என்ஜாய் பண்ணுவோம். நம்ம மட்டும் ஸ்வீட் சாப்பிட்டா பார்த்தாது, நிறைய பேர் ஸ்வீட்டே சாப்பிட முடியாத மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி ஆசைப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா 60 லட்டு கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். ஸோ 60 லட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்க போகிற அப்படி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஆஃபீஸ் போகும்போது ஒரு இடத்துல பார்ப்பேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலம் ஏறிக்கிட்டு இருக்கும். ரெண்டு பாலம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை போட்டு குடிசை இல்லாத இந்த தார்பாய் மாதிரி விரித்து உள்ளே ஃபுல்லாக நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி தோணும். இந்த விஷயம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போயுமே நான் சொல்கிறேன், நாளப்பனா நான் எனக்கு ஒரு பெரிய ரெவன்யூ இது கிடைச்சாலுமே சரி, அவங்களுக்கு வந்து பண்ணுறது தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அது போக தான் நம்ம ரைடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணுறது முக்கியங்கிறது தான் ஆசை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை நான் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம், பட் அதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்வீட்டை போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச இதுதான். ஸ்வீட் கொடுக்கறலாம் விஷயமாடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பெரிய பெரிய விஷயம்தான். இதுவே வந்து ஒரு அமௌண்ட்டு எடுத்து வச்சு தான் நான் பண்ணது. ஸோ இந்த ஸ்வீட்டை வந்து எல்லாருக்கும் போய் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60-65 லட்டுக்கிட்ட வாங்கி வச்சுருக்கோம். அதை போய் நம்ம போய் அங்கே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணலாம். எங்கே போகிறோம் என்னங்கிறதெல்லாம் நான் மோட்டோ லைனில் சொல்கிறேன். வாங்க போகலாம். சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம ரைடு போய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து நம்மகிட்ட கையில் அமௌண்ட் இல்லை, இன்னொரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மழை, எல்லா பக்கம் மழை அடித்து பிரித்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி சேர்த்து வச்சு தான் ரைடே போகிறோம். அந்த ரைடில் வந்து மழை பெஞ்சு அப்படின்னா நம்மளால் வீடியோலாம் காட்ட முடியாது. ஸோ அந்த ஒரு பயத்தினாலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போல. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். போகணும் கண்டிப்பாக போகணும். வெடியை வச்சு போகும், வெடி இருக்கா இல்லையான்னே தெரிய மாட்டேது. எங்கே பார்த்தாலும் எல்லா பக்கமும் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாங்களா, எங்கே வெடி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை, நான் மெயின் ரோடுக்கு போயிட்டே நான் வ்ளாக் பண்ணுறேன். மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். மதுரையில் இருக்கிற தெப்பகுளத்தில் தான் போகிறோம். தெப்பகுளத்துக்கிட்டக்க ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்துக்கிட்ட இருக்க இவங்களுக்கு தான் நம்ம வந்து லட்டுலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ யார் யார் போகிறோம் பார்த்திங்கன்னா நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா என் தம்பி இருக்கான், அது போக நம்ம ஃப்ரெண்டு காளிதாஸ் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம சேனலில் பிக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதுதான் நமக்கு பிடிச்சதே. ரொம்ப அங்கே போயிட்டு இங்கிட்டு கையை காமிச்சிக்கிட்டு இருக்காரு தலைவர், யாரையா அவர் தகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிக்னல்லாம் க்ளோஸாக இருக்கும், ஸோ சேஃபாக தான் போகணும். இந்த இப்படி தான் வருவாங்க நிறையா பேர். நம்ம வண்டி வந்து ஆல்ட்ரேஷன், அதாவது கொஞ்சம் டூரிங் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அதுக்கு இந்த புக்கு பிரச்சனை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைலாம் இல்லை, அந்த புக்கை மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம பைக்கை நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். எஸ் அட்லாஸ்ட் தெப்பகுளத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை வரசணும். காளிதாஸ் எங்கே இருக்கான், அவன் வேறு மூஞ்ச காட்டாத முதுகை காட்டாதன்னு சொல்லுவானே, அவனை எப்படி சமாளிக்கிறது? இங்கே வந்துட்டு என்ன அளக்கணும். தரேன் காசு தானே தரேன். மொபைல் தான் ராகுல், செல்லு தான்.
கூட ஒரு ஆள் நடந்து கொடு. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஆமாம், அந்த மூஞ்ச காட்டாத முதுகை காட்டாதுன்னு சொல்கிறாள் இவன் தான். ஸோ ஓ மூஞ்ச, ஹாப்பி தீபாவளி எம்டிஎன்ஸ்க்கு, ஹாப்பி தீபாவளி சொல்லு. சரி, இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இந்த இங்கே உட்காந்துருப்பாங்களே அவங்களுக்கு தான் லட்டு கொடுக்க போகிறோம். சரியா, கொடுத்துருவோமா? ஆள் தரமாக இருக்கேடா, போமா வா. எஸ், இந்த இடத்து கிட்டக்க தான் நம்ம வந்து லட்டு கொடுக்க. என்னடா ஆளக்கான யாரையுமே, ராவல் பசங்களை கூப்பிடு, லட்டு கொடு ராவல். அடுத்த தடவை கண்டிப்பாக தரேன், எந்த தடவை இல்லை. என்கிட்ட ஸோ இவங்களுக்கு தான் கொடுங்க, எல்லாம் தீபாவளி காசு கேட்குறாங்க என்ட. எனக்கு இருந்தால் நான் கொடுத்துருவேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அண்ணா தாங்க, ஹாப்பி தீபாவளிண்ணா. வாங்க வாங்க வாங்க. நாங்க ஹாப்பி தீபாவளி. பாப்பா இந்த லட்டு, அடுத்த தடவை கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு. நான் லட்டு கொடுத்துருங்க. தரேன் தரேன் தரேன், இன்னொன்று கொடுத்துட்டு தரேன், கொடுத்துருந்தா கண்டிப்பாக உனக்கு தரேன். ம், இந்தா வா வா வா, அப்படி தரேன், வா வா வா. இந்த லட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சாலும் அங்கிட்டு கொடுக்கணும்ல, அங்கே இருக்காங்களா ஆள், அங்கே கொடுக்கணும்ல. அடுத்த தடவை கண்டிப்பாக தரேன்க்கா, வா. நான் அவர் கொடுத்துட்டோம் இதோ. இப்போ தீபாவளி காசு கேட்டாங்க, எனக்கு கொடுக்கலன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்ட்டு அவ்வளோ காசுலாம் இருக்காதுங்க, நம்ம அதுக்காக ரைடு எப்போயாச்சும் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்த அந்த பையன்தான். அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாங்க. ஹாய், அடுத்த தீபாவளி கண்டிப்பாக பட்டாஸ் ஒன்று வாங்கிட்டு வருவேன். சரியா, கண்டிப்பாக வாங்கி தருவேன், உனக்கும் வாங்கி தருவேன். ஓகே, பாய் பாய். ஓகே பாய். அந்த பையன் பார்த்திங்கன்னா பார்த்து போயிட்டோங்கன்னு சொல்கிறான், ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்தாண்டான்னு சொல்கிற மாதிரி பெட்ரோல் போட ஒரு 200 ரூபா கிட்ட வச்சுருந்தேன், அதையும் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்தாச்சு. ஒரு 150 ரூபா கிட்ட கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்து அந்த பசங்க பார்த்துட்டு பட்டாசு வாங்கி கொடுந்தாங்க. நான் இந்த தடவை அதான் என்னோடய பிளான், ஆக்சுவலாக பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் இந்த தடவை நம்மளால் கொஞ்சம் முடியலை, ஸோ அமௌண்ட் சேர்க்க முடியலை தான். உண்மையில் ரொம்ப ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் ஒரு 500 கிட்ட உங்களுக்கு ஒதுக்கி அதை இப்போதைக்கு பண்ணியாச்சு. அந்த பசங்க வந்து பட்டாசு வாங்கினாங்க, பட்டாசு வாங்கி தான் கேட்டாங்க. நான் பட்டாசு இல்லை, கடைசியாக 20 ரூபா இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டாசு வாங்கி தந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காளிபாய்க்கு வந்து கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. என்னடா அவ்வளோதான், அதில் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் இங்கே மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்தேன். இந்தா அதுக்கு தான், அதுக்கு தான் உனக்கு இப்போ சொல்லிட்டு தானே வரேன், காளிபாய்க்கே கொடுக்காமல் லட்டாக கொண்டு போயிட்டு இருக்கோன்னு. நீ பாட்டு வரமா. ஆ, இந்த குட்டி பேரால் 2 லட்டு தான், லட்டு தான் 2 தான், இன்னொன்று கூட அவங்க அப்பாவுக்கு.
ஃப்ரெண்டு பாப்பா கூட நான் நான் வரேன். ஆமாம் பா, இந்த அப்பாட்ட கொடுத்துரு. இரு இரு வரேன் வரேன் வரேன். இந்த அப்பாட்ட பாய். இப்போ வந்து நம்ம ஸ்வீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெப்பகோல் வீட்டில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறதா. அப்புறம் ரொம்ப நாளாக வந்து பேக் கேமராலே வந்து வீடியோ எண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, எனக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்வீட்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, கொடுக்கும்போது அவங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டாங்க, பட் தீபாவளி காசு கேட்கும்போது என்னால் அது கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்படி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்தாச்சு. 10-10 ரூபா 20 ரூபா சொல்கிற மாதிரி ஆச்சு, எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொண்டு வந்த 60-65 கிட்ட லட்டுக்கிட்ட கொடுத்தாச்சுன்னு ஒரு 5 லட்டம் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போகிறவங்கள யாராவது டிஸ்ட்ரிப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுவரை தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், பட் இப்படி செலிப்ரேட் பண்ணது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து இதோட வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம். அந்த பசங்கிட்ட பட்டாசு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் நெக்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டிங் அப் தட்டி விட்டிங்கன்னா அது போதுங்க. எப்பயும் சொல்கிறதா பட்டாசுலாம் பார்த்து பத்திரம் வந்தேன். இந்த வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா தீபாவளியும் முடிஞ்சிருக்கும். அதேமாதிரி நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். இல்லாட்டி நீங்கள் சாயந்தரமே நான் நாளைக்கே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, டாடா, பை பாய். எங்கே வெளில போனாலும் பார்த்து பத்திரம் போயிட்டவங்க, நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய். லவ் யூ, லவ் யூ கோர் அண்ட் லவ் யூ கோர் எம்டியன்ஸ். டாடா.